மாணவர்களே, இப்பொழுது நிகழ்ச்சியானது துவங்க உள்ளது. இன்றைய இளைஞர்களுக்கு இராமாயணம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் திரு தா ராமலிங்கம் வழக்கறிஞர், உயர்நீதிமன்றம் சென்னை அவர்கள் உங்களுக்கு மிக அற்புதமான உரையை தர இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றிய சில விவரங்கள், குறிப்பாக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், இவர் நமது ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தா கல்லூரியின் முன்னாள் மாணவர் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தா கல்லூரி சென்னையில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியும் சென்னை சட்டக்கல்லூரியில் பிஎல் சட்டப்படிப்பும் பயின்றார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக 37 வருடங்களாக பணியாற்றி வருகின்றார்கள். நம் நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பல்வேறு கருத்தரங்கங்கள், இலக்கிய விழாக்கள், பட்டிமன்றங்கள், தனி சொற்பொழிவுகள் போன்றவற்றில் பங்கேற்று வருகின்றார்கள். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஊழியர்களுக்கும் சுய முன்னேற்ற வகுப்புகளை எடுத்து வருகின்றார்கள். தொலைக்காட்சிகளில் சட்டம் மற்றும் இலக்கிய உரைகளை அவ்வப்பொழுது நிகழ்த்தி வருகின்றார்கள். இவர் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்கள். காஞ்சி கவிச்சோலையில் பாவேந்தர் விருது பெற்றுள்ளார். ஸ்ரீராம் நிறுவனத்தில் பாரதி விருது பெற்றுள்ளார்கள். அமுத சுரபி இதழின் பாரதி பணிச்செல்வர் விருதை பெற்றுள்ளார்கள். கம்பர் சீர் பரவுவார் விருது, பிரான்சு நாட்டின் திருவள்ளுவர் கலைக்கூடம் வழங்கிய தமிழக் கொண்டல் விருது, தமிழ் செம்மல் விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்கள். கம்பன் என்னும் மாநதியில் சிறகை விரி எழு, கம்பன் கவிச்சோலையில் கனவுகள் மெய்ப்படும், சிந்தனைகளே நம்மை செதுக்குகின்றன போன்ற 20க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்களை மிக அற்புதமாக எழுதி சமூகத்திற்கு சேவை செய்து வருகின்றார்கள். அவர்கள் இப்போது இன்றைய தினம் இங்கே வந்து உங்களுக்கு இன்றைய இளைஞர்களுக்கு இராமாயணம் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வந்தமைக்காக நமது முகாமின் சார்பில் அவரை வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றோம். இப்போது நமது மாணவர் ஒருவர் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வார். ஐயா அவர்களை சொற்பொழிவாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமிஜி அவர்களுடைய திருப்பாதங்களை வணங்கி மகிழ்கிறேன். ஆசிரிய பெருமக்களே, மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கங்கள். ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியுடைய மாணவன் என்பதை பெருமையுடன் அறிவிப்பதாக என்னை வரவேற்ற மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் உண்மை என்ன என்றால், விவேகானந்தா கல்லூரி மாணவன் என்று சொல்லிக்கொள்வதிலே பெருமை எனக்கு தான் இருக்கிறது. நான் சுவாமிஜி அவர்களிடம் என்னை அப்படித்தான் சற்று நேரத்துக்கு முன்னால் கூட அறிமுகப்படுத்தி கொண்டேன். அவர்கள் கேட்டார்கள், வழக்கறிஞனாகவும் இருந்து கொண்டு தமிழிலும் பேசிக்கொண்டு இராமாயணத்திலே ஆர்வம் எப்படி இப்படி வந்தது என்று கேட்டபோது நான் சொன்னேன், விவேகானந்தா கல்லூரி பெருமளவுக்கு எனக்கு வித்திட்டது அதற்கு என்று நான் மகிழ்ச்சியோடு சொன்னேன். ஏனென்றால் தமிழகம் முழுதும் இருந்து இளைஞர்களை இப்படி ஒன்று திரட்டி இந்த இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி நாள் நடத்தி அவர்களுக்குரிய கடமைகளை உணர்த்தக்கூடிய பணியை எனக்கு தெரிந்து ஆண்டுதோறும் ராமகிருஷ்ண மடம் செய்வதைப் போல வேறு யாரும் செய்வதாக தெரியவில்லை.
இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் பொறுப்பில்லாமல் இருக்கிறார்கள் என்கிற புகார் பல இடங்களிலும் இருந்து வருகிற போது, இல்லை, ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களை எங்களால் அடையாளம் காட்ட முடியும் என்று ஆண்டுதோறும் அடையாளம் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய விழா இந்த விழா. நான் ஒரு கல்லூரியிலே பேசப் போயிருந்தேன். அப்போது அங்கே பேசிய ஒரு மாணவர் சொன்ன வரி, நான் சொல்லுவது ஏறத்தாழ 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால், ஆனால் என்னால் மறக்க இயலாத வரி. அந்த மாணவர் பேசினார், இவர்கள் சொல்லுகிறார்கள் இன்றைய இளைஞர்கள் யூஸ்லெஸ் என்று சொல்லுகிறார்கள். அவர் பிறரை பற்றி சொல்லுகிறார். எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் யூஸ்லெஸ் பார். அதுக்கு அவர் சொன்னார், வி ஆர் நாட் யூஸ்லெஸ், வி ஆர் யூஸ்டு லெஸ் என்று சொன்னார். யூஸ்லெஸ் அல்ல, யூஸ்டு லெஸ். இளைஞர்களுடைய ஆற்றல் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது என்று அந்த இளைஞர் சொன்னதை, அப்படி பயன்படக்கூடிய வித்துக்களாக உங்களை தேர்ந்தெடுத்து ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய இந்த விழாவில் கலந்து கொள்வது என்னுடைய பெருமை. எனக்கு தலைப்பு இன்றைய இளைஞர்களுக்கு ராமாயணம். இப்போ ஒரு கேள்வி நானே கேட்கிறேன், அது என்ன இன்றைய இளைஞர்களுக்கு? இளைஞர்களுக்கு ராமாயணம்னு பொதுவாக தலைப்பு வைக்காம இன்றைய இளைஞர்களுக்குன்னு வைத்ததில் ஏதோ ஒரு சின்ன பொருள் இருக்கிறதை போலப்படுகிறது அல்லவா? பொதுவாக இளைஞர்களுக்கு ராமாயணம் சொல்றதை விட அது என்ன இன்றைய இளைஞர்கள்? அப்போ இன்றைய இளைஞர்கள் அன்றைய இளைஞர்கள்லேருந்து மாறுபட்டிருக்கிறார்களா? இந்த கேள்விக்கு நம்ம பதில் பார்த்துட்டு ராமாயணத்திற்குள் போனால்தான் சரியான விடை கிடைக்கும். அது என்ன இன்றைய இளைஞர்கள்? நண்பர்களே, ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால், அல்லது இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைப்பதற்கு முன்னால் இருந்த இளைஞர்கள், அந்த இளைஞர்களுக்கு இருந்த சமுதாய சூழ்நிலை வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாய சூழ்நிலை வேறு. நீங்கள் நினைத்து பாருங்கள், இவ்வளவு பெரிய இடத்தை கல்விக்கு, கல்வி சார்ந்த பணிகளுக்கு இனாமாக ஒரு உள்ளம் வழங்கி இருக்கிறது இந்த மண்ணில். தமிழகம் முழுக்க கல்விக்காக இப்படி இளைஞர்கள் நன்றாக வளர வேண்டும் என்று கொடுத்த தலைவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் நீங்க கிமு கிபி என்று வரலாற்றை பிரிப்பாங்க, தெரியல, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். நம்ம நாட்டை நீங்க விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்னு பிரிச்சிடலாம். விடுதலைக்கு முன்னால் பொது வாழ்வுக்கு வந்தவர்கள் எல்லாம் இழப்பதற்கென்றே வந்தார்கள், விடுதலைக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் சம்பாதிப்பதற்கென்றே வந்தார்கள். இந்த வேறுபாடு என்ன ஆயிற்றென்றால், ஒரு வாவுசியை பார்த்து, ஒரு சுப்பிரமணிய சிவாவை பார்த்து, இவர்களை கொடுமைப்படுத்திய ஆஷ் கலெக்டரை நான் கொல்லுவேன் என்று எழுந்த வாஞ்சிநாதன் அப்படி வருவதற்குரிய சூழல் அன்று இருந்தது. இன்றைக்கு அந்த சூழல் இல்லை. இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நீங்க தொலைக்காட்சியிலலாம் ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்தது, வாட்ஸ்அப்பில் கூட நீங்க பார்த்துருக்கலாம். சில பேர் சென்னையை அடுத்த புறநகரில் ரயிலில் கல்லூரி மாணவர்கள் கையில் இவ்வளவு பெரிய அருவாளையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பொதுமக்களையெல்லாம் மிரட்டினார்கள் என்பது வீடியோ. பின்னால் அவர்களை கைது செய்தார்கள் என்பது வேறு செய்தி. ஆனால் வாஞ்சிநாதன் உருவான இளைஞர்கள் இந்த நாட்டிலே தான், கத்தியை காட்டி மிரட்டக்கூடிய இளைஞர்கள் இருப்பதும் இந்த நாட்டில் தான். கல்வி சூழ்நிலையே மாறிவிட்டது. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறப்ப அவரிடம் போய் கேட்டார்கள், சுயநிதி கல்லூரிகளை தொடங்குங்கள், மாணவர்களே பணம் தந்து படிக்கட்டும், நிறைய கல்லூரிகள் உருவாக்கலாம். காமராஜர் ஒரே பதில் சொன்னார், என்ன தெரியுமா? தாய்ப்பாலை வியாபாரம் செய்யக்கூடாது என்றார். கல்வி என்பது தாய்ப்பால், அதை வியாபாரம் செய்வார்களா? இன்னைக்கு சூழ்நிலையே மாறிப்போச்சு. எப்படி? ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால கூட அப்பா பையன்கிட்ட சொல்லுவார், ஒழுங்கா மார்க் வாங்கடா, அப்பதான் நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும். இன்னைக்கு பையன் அப்பா கிட்ட சொல்றான், ஒழுங்கா சம்பாதிங்கப்பா, அப்பதான் நல்ல காலேஜில் சீட்டு வாங்க முடியும்.
உங்களுக்கு புரிகிறதா இன்றைய இளைஞர்கள் என்று ஏன் சொல்லுகிறோம் என்று? ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னால் திரும்புகிற பக்கெல்லாம் சமுதாயத்திலே வழிகாட்டிகள் இருந்தார்கள். ஒழுக்கமாக இப்படி வாழ வேண்டும் என்று பின்பற்றக்கூடிய தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் தொலைக்காட்சிகளை திறந்து பார்த்தால் மானாட, மயிலாட, நாயாட, நரியாடன்னு ஆட்டமும் கூத்துமாக இருக்கிறதே தவிர, இந்த நாட்டை, இந்த மக்களை, இந்த மொழியை இளைஞர்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சமுதாயமாக இது இல்லை. பணம் கொடுத்தால் எதையும் வாங்கலாம் என்று இளைஞர்களே நம்ப தொடங்கிவிட்டார்களோ என்று எங்களுக்கு பயமாக இருக்கிறது. பணம் கொடுத்தா என்ன வேணா நடக்கும் சார், அப்படி ஆயிருச்சே சூழ்நிலை. இப்ப இந்த தலைப்புக்கான அடிப்படை காரணம் புரிந்து விட்டதா? இன்றைய இளைஞர்கள் இவங்க கொடுத்ததற்கு காரணம் என்ன என்றால், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ராமாயணம் வழிகாட்டுமா? நீங்க 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசுறது வேற, இன்னைக்கு ஆமாம். இந்த இளைஞர்களுக்கு ஒவ்வொரு செய்தியாக ராமாயணம் வழிகாட்டுகிறது. கம்பனுடைய ஒவ்வொரு வரியும் இளைஞர்கள் என்ன சிக்கலை சந்திக்கிறீர்களோ அதை வெளியே சொல்லாம கதை மூலமாக, ராமனுடைய கதை மூலமாக. நீங்க ஒன்னே கேள்விப்பட்டிருக்கீங்களா, தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இதுல அழகு என்ன தெரியுமா? தமிழ்ல தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்கிற அந்த வரி குழந்தையை பார்த்து, பையனை பார்த்து, அம்மாவை விட தெய்வம் இல்லப்பா என்று சொல்வது மட்டுமல்ல, ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளை வணங்கக்கூடிய கோயிலாக வாழ வேண்டும் என்கிற கருத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்றால் அப்பா சொல்றது தான்ப்பா மந்திரம் அப்படின்னு நமக்கு மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, உன்னுடைய ஒவ்வொரு சொல்லும் உன் பையனுக்கு மந்திரம் போல் இருக்க வேண்டும்னு அப்பாவுக்கான அறிவுரையும் அதில் இருக்கிறது. நான் விளக்க சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னைக்கு கூட நாட்டில் தன்னுடைய தனக்கு பிறந்த மகளிடம் குடித்து விட்டு தவறாக நடக்கக்கூடிய தந்தை இந்த நாட்டில் இருக்கிறான். தனக்கு பிறந்த பையனை டாஸ்மாக்கு குடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய அப்பா இருக்கிறான். அப்ப அவர்கள் சொல் மந்திரமா? இல்லை. ஒரு தந்தை தந்தையாக, தாய் தாயாக இருந்தால் மகன் மகனாக, மகள் மகளாக இருப்பான். ராமாயணம் எதைப்படி சொல்லுது? இங்க பாருங்க, அடுத்து நீதான் ஆட்சிக்கு வரணும்னு தயரதன் ராமன்கிட்ட சொல்றான். ராமனுக்கு ஆட்சி மேல பெரிய விருப்பம் இல்லை. காதல் உற்றிலன் இகழ்ந்திலன் கடன் இது என உணர்ந்தான். சரி, அப்பா ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறார், அதனால நான் வருகிறேன். ஒரு வார்த்தை மறுப்பு பேசவில்லை. ஆனால் கைகேயி தன்னுடைய மகன் வரணும்னு நினைச்சு இந்த சூழ்நிலையை மாற்றி விடுகிறாள். ராமன் என்ன பண்ணணும்? 16 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும். ராமனுக்கு ஆட்சி கிடையாது. ராமனை கூப்பிட்டு உனக்கு ஆட்சி இல்லை, இந்த செய்தியை தன்னுடைய தாய் சொல்லுகிறாள். தாய் என்ன சொல்லுகிறாளோ, தந்தை என்ன சொல்லுகிறானோ, அதை குழந்தை, அதை பிறந்த மகனோ மகளோ கேட்டு வாழ வேண்டும் என்கிற செய்தியோடு ராமாயணம் தொடங்குகிறது. ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வயதில் அம்மா அப்பாவை பிடிக்காது. நான் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா சொல்றேன், தாத்தாவை பிடிக்கிற அளவுக்கு அப்பாவை பிடிக்காது பொதுவா. என்ன காரணம்னா, தாத்தா நமக்கு சப்போர்ட் பண்ணுவார், அப்பா பண்ண மாட்டார். வீட்டில் பேரனுக்கும் தாத்தாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரே காமன் எனிமி அப்பா. சரியா? ராமாயணம் என்ன சொல்லுகிறது? முதலில் பெற்றோரை வணங்கு, பெற்றோரை மதிக்க கற்றுக்கொள். இந்த உலகத்தில்
நாம் வணங்க வேண்டிய தெய்வம் என்று யாராவது உயிரோடு வாழ்பவர்கள் இருக்கிறார்கள் என்றால் தாய் தந்தையரிட வேறு யாரும் இல்லை என்பதை இப்போதே புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்போவே புரிந்து கொள்ளணும்னு சொல்றேன் தெரியுமா? 30 வயசு 40 வயசு 45 வயசு 50 வயசுன்னு வயசாயிட்டே போறப்பதான் அம்மா நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டா, அப்பா நமக்கு எவ்வளோ உழைச்சார் அப்படின்னு அப்பாவை பத்தி நினைக்க ஆரம்பிக்கிற சமயத்துல பல பேர் அப்பாவை இழந்துடுறோம். அப்பா உயிரோடு இருக்க மாட்டார். அது மட்டும் இல்ல, நம்ம பண்றதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒண்ணு பிறந்திருக்கும். அப்ப இப்போதே தாய் தந்தையரை மதிக்க கற்றுக்கொள். இது முதல் செய்தி இளைஞர்களுக்கு. இரண்டாவது, ஆசிரியர்கள் குரு, அதுலேயும் ஒன்று இருக்கிறது, குரு குருவா இருக்கணும், ஆசிரியர் ஆசிரியரா இருக்கணும். ஆசிரியரா இல்லாம இருந்தா தாய் தந்தை வழி நடக்கக்கூடிய மாணவன் ஆசிரியரை மீறலாம் என்று கம்பன் சொல்லி தருகிறான், ராமாயணம் சொல்லுது. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்ப ஒன்னு சொல்லிடுற, முதல்ல தாடகைன்னு ஒரு அரக்கி பெண், அவளை கொல்ல வேண்டும்னு தான் ராமனை கூட்டிட்டு போறான் விஸ்வாமித்திரன். தாடகை எதிரில் வர்றா, அவள் மேல் அம்பு போடு விஸ்வாமித்திரன் சொல்லுகிறான். விஸ்வாமித்திரன் யாருன்னா ராமனுக்கு வாத்தியார், ஆசிரியர், குரு. ராமன் ஒரு 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 வினாடி தயங்குகிறான். ஏன் தயங்குகிறான்? கம்பன் எழுதுகிறான், பெண் என்று மனத்திடை பெருந்தகை நினைந்தான். நம்ம ஆசிரியர் சொல்றார், ஆனா ஒரு பெண்ணு மேல அம்பு போட சொல்றாரே, இது நியாயமா? ஒரு 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 வினாடி சிந்திக்கிறான். விஸ்வாமித்திரர் சொன்னார், பெண் உருவத்தில் இருக்கிற எல்லாரும் பெண்ணுன்னு நினைக்காதேன்னார். உருவம் பெண்ணு, ஆனா பெண்ணுக்குரிய குணத்தோட இருக்கிறாங்கன்னு சொல்லாத. என்ன மாடி ஒரு முனிவனை கூட உயிரோட விடாம எல்லாரையும் உயிரோட எடுத்து தின்றா அப்படின்னார். இப்போ உங்களுக்கே ஒரு ஐயம் வரும், எல்லா முனிவரையும் எடுத்து சாப்பிட்றாருனா இவர் எப்படி தப்பிச்சாரு? அப்ப இவரே எடுத்து தின்றுக்கணும் இல்ல? இந்த சந்தேகம் எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடாதுன்னு கம்பன் எழுதுறான். அடுத்த வரியில் அவர் எழுதினாராம், கோது இலை என்று என்னை உண்டிலை, நான் ரொம்ப எலும்பு தோலும்புமா இருக்கேன்னு என்னை விட்டு வச்சிட்டேன். அதாவது சாப்பிட்றதுக்கேத்த சத கறி என்கிட்ட இல்லை. கோது இலள் என்று என்னை உண்டிலள். உடனே ராமன் நினைச்சானா, குருவின் வாசகம் கொண்டு தீயதே என்றாலும் என்னுடைய ஆசிரியர் சொன்னால் அதை நான் கடைப்பிடிப்பேன் என்று ராமன் செய்வதாக ராமாயணம் என்ன சொல்லுகிறது? சரியா தப்பா என்று குழப்பம் உங்களுக்கு இருக்கிறப்ப ஆசிரியர் சொல்வதை ஏற்று நடந்து கொள்வதுதான் இளமைக்கு அழகு என்று ராமாயணம் பேசுகிறார். சரியா தப்பான்ற குழப்பத்தில் இருக்கிறீங்க, இப்ப ஆசிரியர் சொல்றத இதுனத கம்பெனி எப்படி அதை சொல்லி கொண்டு போகிறான் என்றால், அப்படி அம்பு அடிச்சானாங்க, அவ மார்புல இப்படி பட்டு முதுகு வழியா போச்சான், இங்க பட்டு முதுகு வழியா போச்சு. அதுக்கு என்ன உதாரணம் சொன்னா, சொல்வக்கும் கடிய வேக சுடுசரம், கொடுமையான சொல் மனத்தை எப்படி கஷ்டப்படுத்துமோ துளைக்குமோ அப்படி ராமனோட அம்பு உள்ள போய் முதுகு வழியா போனதுக்கு ஒரு விளக்கம் சொன்னான், கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றேன். அறிவில்லாத மடையனுக்கு நல்லவங்க சொல்ற அறிவுரை இந்த காதுல பூந்து இந்த காதுல போற மாதிரி ராமனுடைய அம்பு இப்படி புகுந்து இப்படி போயிருச்சு. அதுல என்ன அழகுனா, கல்லா புல்லர்னு ஒரு வரி போட்டான். கல்லா புல்லர்னா படிப்பறிவில்லாத மூடர்கள். அப்ப என்ன அர்த்தம்? கல்லா புல்லர் என்று சொன்னதனால் கற்ற புல்லர்களும் சில பேர் இருக்கிறார்கள்னு பொருள்.
படிக்காதவன் தான் மடையன்ல, படிச்சதுலயும் சில மடையனுங்க இருக்கிறது உண்டு, ராமாயணம் சொல்லுது. அது எப்படிங்க, எண்ணெய்லாம் இப்ப கடையில போய் வாங்குறீங்க இல்லையா, செக்குல ஆட்டி எடுப்பாங்க முன்னெல்லாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாடு சுத்தம், அதுல அந்த எள்ளை எடுத்து போடுவாங்க, இல்ல கடலை எடுத்து போடுவாங்க, கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு எடுத்து அந்த எண்ணெய் அப்படிதான் எடுப்பாங்க. மாடு சுத்திக்கிட்டே இருக்கும் செக்குல இருந்து. இப்ப நிறைய அது வெளியே நமக்கு தெரியாம போச்சு, மிஷின் வந்துருச்சு. அப்படி ஒருத்தன் ஒரே ஆள் உள்ள செக்கு வச்சு மாடை வச்சு ஓட்டி செக்கில் எண்ணெய் தயாரிக்கிறான், விற்கிறதான் அதே ஆள். வெளியே அவன் வித்துக்கிட்டு இருக்கிறான், அப்புறம் திடீர்னு உள்ளே போயிட்டு வந்தான். அதை வாங்க வந்திருந்தார் ஒரு படித்த இளைஞர், ரொம்ப நல்லா படித்தவர் தான். என்ன அடிக்கடி உள்ளே போயிட்டு வரீங்க? இல்லை நானே தான் அந்த செக்கு போது என் மாடு சுத்துதான்னு பார்த்துட்டு வரேன். அது சுத்தாம அப்படி அப்படியே நீங்க மறந்துடுறீங்க, அப்படியே நின்றுட்டா என்ன பண்றதுன்னு. இல்ல இல்ல, அதுக்குதான் எதுக்கு நான் மாடு கழுத்துல மணி கட்டி விட்டுருக்கேன், அது நடக்கும்போது அப்படியே சத்தம் கேட்கும். சரி மாடு சுத்துதுன்னு நினைச்சுக்குவேன், சத்தம் கேட்கலன்னா மாடு நின்று போச்சுன்னு நினைப்பேன், உள்ள போய் நான் விரட்டிட்டு வருவேன். இவன் ரொம்ப படிச்சவன் இல்லை, இவனுக்கு தான் எல்லா சந்தேகமும் வரும். அது கேட்டான், அது சரி நின்ன இடத்துலயே உன் மாடு இப்படி தலையாட்டுதுன்னு வை, அப்ப மணி சத்தம் கேட்கும். ஆனால் நீங்கள் மணி மாடு நடக்குதுன்னு நினச்சிக்குவீங்க, ஆனால் அவங்கள ஏமாத்தோம்ல. அதுக்கு அவன் சொன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் படித்த மாடுங்க பண்ணுறது, என் மாடு படிக்காத மாடு. படிக்காத மாடு இந்த தப்பு பண்ணாதுன்னா. இப்போ புரியுதா உங்களுக்கு, கல்லா புல்லர்னு ராமாயணத்தில் கம்பெனியேன்னு சொன்னான்னு. அப்போ இது சரி இது தவறு என்கிற குழப்பம் வருகிறப்ப ஆசிரியர் சொல்வதை கேட்டு நடங்கள். சரி இது தப்பு இது சரின்னு குழப்பம் இருக்கிறப்ப கேட்டு நடங்கன்னு சொல்றேன். இதான் சரின்னு நீங்களே தெளிவா இருக்கிறீங்க, இதான் சரி. அப்போ ஒரு ஆசிரியர் சொல்றத நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எதை நூத்துக்கு நூறு சரின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முரண்பட்டு உங்க ஆசிரியர் சொன்னா என்ன செய்வீங்க? அதுக்கு கம்பன் விளக்குன்னு சொல்லியிருக்கானா ராமாயணத்தில்? இருக்கு. எப்படி தெரியுமா? இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி ராமன் காட்டுக்கு போகணும்னு நினைச்சாங்க. ராமன் காட்டுக்கு வந்துட்டானா? ராமன் காட்டுக்கு வந்தோடனே தசரதன் செத்து போயிட்டான், மகனை பிரிய முடியாம தயரதன் இறந்தான். ஊர் ஜனங்கள் எல்லாம் ராமனை தேடிட்டு வருது. ராமனோட தம்பி பரதன், அந்த பரதன் தான் ராஜா ஆகணும்னு கைகை வரவாங்கினவ, அவனே எனக்கு பதவி வேணான்னுட்டு ராமனை தேடிட்டு வர்றான். எல்லாரும் வந்து ராமனை ஊருக்கு வா ஊருக்கு வா ஊருக்கு வான்னு கூப்பிடுறாங்க, நீயே ராஜாவாயிடு. ராமன் சொன்னா முடியாது. அப்ப முதல்ல விஸ்வாமித்திரர்னு ஒரு குரு சொன்ன இல்லையா ஆசிரியர், அதே மாதிரி வசிட்டன்னு ஒருத்தர் குரு, குலகுரு அவர், ராமனோட அப்பாவுக்கே குரு, வசிஷ்ட மகரிஷின்னு சொல்லுவாங்க வசிட்டர். அவர் ராமன்கிட்ட மெதுவா வந்தார், வந்து சொன்னார், எப்பா நான் உனக்கு குரு, உனக்கு மட்டும் இல்லை உங்க அப்பாவுக்கு குரு, நான் உங்க குலகுரு. நான் சொல்றேன் நீ காட்டிலலாம் இப்படி இருக்கக்கூடாது, நாட்டுக்கு வா, நீ வந்து மறுபடியும் ராஜாவாவே இருந்து ஆட்சி செய், வா. சொல்றது யாருங்க? வசிட்டன் என்கிற குலகுரு. இப்ப ராமன் திருப்பி ஒரே வார்த்தை கேட்டான், நீங்க எனக்கு வாத்தியார் தானே, நீங்க எனக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லி கொடுத்தது நீங்க தானே, அம்மா அப்பா பேச்ச மதிக்கணும்னு சொல்லி கொடுத்தது நீங்க தானே சார். இப்ப நான் எதுக்கு காட்டுக்கு வந்திருக்கேன்? எங்க அப்பா சொன்னார், எங்க அம்மாவும் சொன்னா, அதனால காட்டுக்கு வந்திருக்கிறேன். நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு மாற்றா நீங்களே அம்மா அப்பா சொல்ல மதிக்காதேன்னு இப்ப சொல்றீங்களே சார், இப்படி சொன்னா உங்களை நான் மதிக்க முடியுமான்னு கேட்டேன். அதோட வசிட்டன் போயிட்டாராம். கம்பன் என்ன சொல்றான்? எது சரி எது தவறு என்கிற தெளிவோடு இளைஞர்கள் இருந்தால், ஆசிரியர்களே தவறான வழி காட்டினால் கூட இளைஞர்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்கிற செய்தியை இந்த ஒரு காட்சியிலே கம்பன் வைக்கிறார். டீம் ஒர்க் அப்படின்னு பேசுவோம்ல, டீம். டீம்னா என்னங்க? டிஇஏஎம்,
டீம்னா கூட்டு இல்லையா, ஒன்னா சேர்ந்திருக்கிறது. இந்த டீமுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, TEAM. அதுக்கு ஒரு விளக்கம் என்ன சொல்லுவாங்க, டுகெதர் எவ்ரி ஒன் அட்டைன்ஸ் மோர். அதுதான் டீம், புரியுதா? தனி ஒரு ஆளா செய்து சாதிக்கிறத விட ஒரு டீம் ஒர்க், ஒரு குழுவாக நீங்கள் செய்தால் வெற்றி பெறலாம். இது அடிப்படை. இப்ப இது இளைஞர்களுக்கு ஏன் சொல்றாங்கன்னா, நிறைய இடங்கள்ல நம்மளால ஒன்னா இருக்க முடியல, விட்டு கொடுக்க முடியல. நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாரும் வர மாட்டாங்க. இளைஞர்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமாம், ராமாயணத்துல கம்பன் சொல்றான், எல்லா மனிதர்களிடமும் குறையும் உண்டு நிறையும் உண்டு, ஆனால் எல்லாரும் சேர்ந்து நீங்க ஒரு குழுவாக வேலை செய்த கற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இது அடிப்படை செய்தி. இப்ப விளையாட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு விளையாட்டு இதுல ஒரு வீரர், இப்போ ஓட்டப்பந்தயம்னா தனியா ஒரு பையன் ஓடுவான், சரியா? ஒரு பையனோ பெண்ணோ தனியா ஓடி ஜெயிக்கிறாங்க. இப்போ பிவி சிந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாக டெவலப் ஆகிறாங்கல்ல, அதில் தனிநபர் ஆட்டமும் உண்டு டீம் ஆட்டமும் உண்டு, ரைட்டா? தனியாக விளையாடுறப்ப அவங்க நினைக்கிறது தான் சட்டம், எப்படி வேணால் விளையாடலாம். ஆனால் ரெண்டு பேர் சேர்ந்துட்டா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், சரியான புரிதல் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும், உண்மையா இல்லையா? சரி, அதை விட்டுருங்க. கிரிக்கெட் மாதிரி எடுத்துக்கங்க, ஒரு அணியில் 11 பேர் அப்படியே கிரவுண்டு ஃபுல்லாக இருப்பாங்க, ரெண்டு பேர் அடிக்கிறாங்கன்னா ஃபீல்டிங்கில் இருக்கக்கூடிய எந்த அணி வெற்றி பெறும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு டீம் ஒர்க்கில் சரியாக இருக்கக்கூடிய அணி தானே ஜெயிக்கும். நீங்கள் கிரிக்கெட்டே வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதா சொல்லுவாங்க, டீம் ஒர்க்கை பற்றி எப்படி தெரியுமா? அதை இன்னும் சில பேர் வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஊர்லேருந்து வந்த சில பேர் இந்த கிரிக்கெட்டு டிவியில் போடும்போது உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் கவலைப்படாமல் டிவிக்குள்ளேயே போயிடுவான், பார்த்துருக்கீங்களா? இந்த கிரிக்கெட் அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச ஆள் விளையாடுறான்னா டிவிக்குள்ளேயே போயிடுறது. அப்படி ஒருத்தர் டிவி பார்த்துட்ருக்கான், ஊர்லேருந்து வந்த ஒருத்தர், அவருக்கு கிரிக்கெட்டை பிடிக்காது. அவர் சொன்னார், இது என்னையா ஆட்டம், கூறுகெட்ட ஆட்டம். அது என்ன கூறுகெட்ட ஆட்டம்? ஆமாம், அவன் பந்தை போடுறான், இன்னொருத்தன் அடிக்கிறான். அவன் போட போட இவன் தான் வேணா வேணான்னு அடிக்கிறானே, வேணான்னு திருப்பி அடிக்கிறவங்கிட்டயே ஏண்டா அவன் பந்தை போடுறான், கூறுகெட்ட ஆட்டம்னு. உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, புரிஞ்சுக்கிறதும் அவசியம் இல்லை. இவர் போடுறானா அவன் வேணான்னு தான் திருப்பி திருப்பி அடிக்கிறான், அவங்ககிட்டயே போடுறான், கூறுகட்ட பையன்னா. இதுக்கு அடுத்து இன்னொரு வார்த்தை சொன்னான் பாருங்க, இந்த பேட்டிங் பண்ணுறவனுக்கு பின்னால் இந்த கையை எப்படி வச்சுட்டு ஒருத்தர் நிற்பார் தெரியுமா? யார் அவர்? விக்கெட் கீப்பர். கையை எப்படி அவருக்கு இவன் சொன்னான், பின்னால் ஒருத்தன் தான் கொண்டா கொண்டான்னு கை காட்டுறான்ல, இவன் நேராக அவனுக்கு போடாமல் வேணான்றவனுக்கு அடிக்கிறான் ஐயா, போடுறான் ஐயா, என்ன ஐயா கூறுகட்ட போய் ஆட்டம்னா. அதை விட இன்னொன்று சொன்னான் பாருங்க, மூளை இருக்கிற எவனாவது அழுக்கு பந்த வெள்ளை பேண்ட்டில் வச்சு இந்த தேய் தேய்ப்பானாடான்னா. இது ஒரு பார்வையா கிரிக்கெட்டுக்கு. ஆனால் கிரிக்கெட்டினுடைய உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, உங்களுக்கு பின்னால் இருக்கிறது தான் உங்கள் எதிர்காலம்னு வச்சுக்கோங்க, விக்கெட். அதை அடித்து வீழ்த்துறதுக்குன்னே எதிர்க்க ஒருத்தன் ஓடி வருவான், எதை உங்கள் பின்னணியை அடித்து உடைக்கிறதுக்குன்னே ஒருத்தன் ஓடி வருவான். ஒருவேளை நீங்கள் அதை திருப்பி அடிச்சிட்டாலும் அதை பிடிச்சு மறுபடியும் இதை அடித்து உங்களை க்ளோஸ் பண்ணுறதுக்கே கூட கூட 10 பேர் 11 பேர் சுற்றி நிற்பான்.
அப்படி ஒருத்தவங்க விக்கெட்டை காலி பண்ணிட்டான்னா சுத்தி இருக்கிறவெல்லாம் கைதட்டி சிரிப்பான். என்ன சொல்றாங்க, நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இல்லைன்னா உன்னை சுத்தி இருக்கிறவனே உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு கைதட்டி சிரிப்பானுங்கடா, ஜாக்கிரதையா இருன்னு அர்த்தம். அதே மாதிரி வர்ற பந்த அடிச்சு சிக்ஸர் கடிப்பீங்கன்னு வைங்க, அவுட் ஆனா கைதட்டுறவன் சிக்ஸருக்கு அதை விட அதிகமா கைதட்டுவான். இப்ப வாழ்க்கையில ஜெயித்தால் உங்களை பாராட்டுவதற்கும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இப்ப இந்த கிரிக்கெட் விளையாட்டினுடைய அடிப்படை என்ன சொன்னங்க, டீம் ஒர்க். அது ஃபுட்பாலுக்கும் பொருந்தும். சரி, விளையாட்டுக்கு இளைஞர்கள் இதை காட்டக்கூடிய டீம் ஒர்க்ல காட்டுற இன்ட்ரெஸ்ட வாழ்க்கைக்கு காட்டுங்கன்னு கம்பராமாயணம் சொல்லுது. இந்த டீம் ஒர்க் என்பது வாழ்க்கைக்கு காட்டு. கம்பராமாயணம் என்ன சொல்லுகிறது என்றால், இங்க பாருங்க, காட்டுக்கு வரானே, காட்டுக்கு வந்த உடனே முதல் முதல்ல ராமன் யாரை பார்க்கிறான் தெரியுமா, குகன் என்று ஒருவனை பார்க்கிறான். அந்த குகன் யார், ஒரு சாதாரணமான படகு ஓட்டக்கூடிய அந்த வேட்டுவர் குல தலைவன். ஆள் முரட்டுத்தனமா இருப்பான், கையில ஒரு வேட்ட நாய், ஆளை பார்த்தாலே முரட்டு தோல், அப்படிதான் இருப்பான். ஆனா அவன் ராமனுக்கு தேனும் மீனும் சாப்பிட கொண்டு வந்தான், உபசரிக்கிறான். தேன் மீன் திருத்தினன் கொணர்ந்தேன் என்கோல் திருவுளம், நான் கொண்டு வந்திருக்கேன் ராமா, நீ என்ன விருப்பமோ செய், நீ சாப்பிடுறது உன்னோட விருப்பம். உபசரிக்கிறதுல அது ஒரு பெரிய கலைங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கா, சில வீட்டுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா உபசரிக்கிற பேர் வழின்னு கொன்றுவாங்க. ஒரு வடையை கொடுத்துட்டு இந்த வடையை சாப்பிடுங்கன்னு உயிரை வாங்குவாங்க. நீங்க தெரியும், உங்களுக்கு சாப்பிட்டா வயிற்றுவலி வரா மாதிரி வடை, பார்த்த உடனே தெரியுது. எங்க வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போக கூடாது, கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லாம அதை பிச்சு எப்படி இருக்குது வடை. நம்ம என்ன சொல்றதுங்க, வடை மேல ஒரு தப்பு இல்லை, நான் தான் ஒரு மூணு நாள் தள்ளி வந்துட்டேன். வடமெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. உபசரிக்கிறது ஒரு கலைங்க. தேனும் மீனும் ராமனுக்கு கொண்டு வந்து, ராமா நீ என்ன நினைக்கிற, உன் விருப்பம். ராமன் சொன்ன, வாடா ரே, நீ என் தம்பிடா, என் தம்பி அமர்கம்பார் லக்ஷ்மணன், அவன் ஒரு இன்னொரு தம்பிடா அவனுக்கு, என் மனைவி இருக்க பார் சீத்தை, அவன் உனக்கு கொழுந்தியா, நம்மெல்லாம் ஒண்ணு. குகனை சேர்த்து கொண்டான். அங்க போனா மனைவி இழந்ததுக்கு அப்புறமா தேடி போனா சுக்ரீவன், குரங்கு. குரங்குக்கான ஒரு குணமும் குறையாம இருக்கிறவன் சுக்ரீவன், ஒரு தெளிவில்லாதவன். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க, மழைக்காலம் முடிஞ்ச உடனே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் பெருங்குடிமகன், குடிச்சு படுத்துட்டான் சுக்ரீவன். எல்லாரும் போய் எழுப்புறாங்க, ஐயோ ராம லக்ஷ்மணன் வரான், கோமா, எந்திரி எந்திரின்னு சுக்ரீவனை எழுப்புறாங்க, எந்திரிக்கவே மாட்டான். ஒரு வழியா அடிச்சு பிடிச்சு உருட்டி எழுப்புனதுக்கு அப்புறம், ஏண்டா எழுப்புறீங்கன்னா, லக்ஷ்மணன் கோபமா வந்திருக்கிறார், அப்ப அப்பவே எழுப்ப வேணதுன்னா, என்ன நான் தான் ஒரு நாள் முழுக்க எழுப்பிய எந்திரிக்கல அவன், அப்படிப்பட்டவன் தான். ஆனால் அவனை தன்னுடைய தம்பியாக ராமன் ஏற்றுக்கொண்டான். பரதனும் நீயும் வேறல்ல, வா சுக்ரீவனை இணைந்து கொள். காட்டுக்கு போறோம், ஜடாயுன்னு ஒரு பறவை, அந்த பறவை தொலைவில் இருந்து பார்க்குது, என்னுடைய நண்பன் சகோதரனாக என்னை உயிர் நண்பனாக ஏற்றுக்கொண்ட தசரதனுடைய முக சாடை இருக்கிறது அப்படின்னு அந்த பறவை பார்க்கிறது. அந்த பறவையுடன் பேசி
அந்த பறவையை இறந்து போற என் தந்தைக்கு பதிலாக நீதான் என் தந்தை, ஜடாயுவை ஏற்றுக்கொண்டான். இலங்கை போருக்கு போய் வெளியே நின்னா விபீஷ்ணன் வீடனன் ராவணனோட தம்பி, அவன் வருகிறான், அவனை ஏற்றுக்கொண்டான். ஆங்கிலத்திலே யூனிவர்சல் பிரதர்ஹுட் என்று சொல்லுவார்கள் பாருங்கள், உலக சகோதரத்துவம் இருந்தால்தான் உலகம் அமைதியாக இருக்கும் என்பதை இளைஞர்களுக்கு ராமாயணம் இந்த காட்சி மூலமாக காட்டுகிறது. இன்னைக்கு கூட பழகிறவங்க கூட என்ன ஜாதின்னு கேட்கிறோமே, கேட்கிறோமா இல்லையா? என்ன ஜாதி நம்மளா? பையன் யாரு, நம்ம பையனா வேற பையனா? இல்லை வேற பையன், வேற பையன்னா வேண்டாம், நம்ம பையன் இருந்தால் சொல்லு, ஹெல்ப் பண்ணலாம். ஆயிட்டமா இல்லையா? என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இனம், என்ன மொழி? ஆனால் இளைஞர்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று கம்பன் சொல்றான். டீம் சொன்னேன் பாருங்க, எல்லாரையும் சேர்த்துக்கிறது மட்டுமல்ல, ராமன்கிட்ட இன்னொரு சிறப்பு பாருங்களேன். இப்போ விநாயகர் படம் வீட்டில் இருக்குங்க, விநாயகர் படம் தனியாக தான் இருக்கும், தனியாக இருப்பார் விநாயகர். முருகர் தனியா இருப்பார், சமயத்தில் ஒரு மனைவியோடு இருப்பார், சமயத்தில் ரெண்டு மனைவியோடு இருப்பார். முருகருடைய படங்கள் பாருங்க. ராமன் தான் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலையும் தன் மனைவி, தன்னுடைய தம்பி, தனக்கு உதவி செய்த தொண்டன் அனுமன், யாரையும் பிரியாமல் இருப்பான் ராமன். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சாதாரணமான செய்தின்னு வைங்க, இலங்கைக்கு படை எடுத்து போனோம், இலங்கைக்கு படை எடுத்து போனோம், எப்படி போறது? ராமன் தானுங்க தலைவன், ராமன் சொல்றதுக்கு எதிர்பேச்சு கிடையாது. ஆனால் ராமன் என்ன செய்வான், சுக்ரீவனை கூப்பிடுவான், கூட வந்த படைத்தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கலந்துரையாடல், இன்னைக்கு பேசுற இல்லைங்க, போர்ட் மீட்டிங், போர்ட் மீட்டிங் டு டிஸ்கஸ் தி அஜெண்டா, அதை செய்தான் ராமன். எல்லாரோட கலந்து பேசி முடிவெடுங்கள். வீடணன் ராவணன் தன்னுடைய அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு நான் ராமன் கூட சேரப்போறேன்னு வந்துட்டான். வந்தவன் வெளியே நிற்கிறான், தூது அனுப்புறான், நான் ராமனை பார்க்கணும், ராமன் கூட சேர்ந்துடலான்னு இருக்கேன். ராமனுக்கு அவனை எடுத்துக்கணும்னு தான் ஆசை, ஆனால் அதே மாதிரி வீடணனை இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ராமன் சொன்னால் யாரும் எதிர்த்து பேச போறவங்க யாருமே கிடையாது. ஆனால் ராமன் அதை செய்யவில்லை. இலக்குவன், அனுமன், சுக்ரீவன், உதவி படைத்தர் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு போர்ட் மீட்டிங் போட்டான். இந்த கூட்டத்தினுடைய இந்த கலந்தாளாய்வினுடைய நோக்கம் வந்திருக்கக்கூடிய வீடணனை சேர்த்து கொள்ளலாமா வேண்டாமா? எல்லாரும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், எல்லார் கருத்தையும் கேட்கிறான். உங்களுக்கு இந்த நான் சொல்லுகிற நோக்கம் புரிகிறதா? இளமையிலேயே இளைஞர்களுக்கு கம்பராமாயணம் என்ன சொல்லித் தருகிறது என்றால், அந்த டீம் ஒர்க்கை விட்டுவிடாதீர்கள். கூட இருக்கிறவர்கள் எல்லாம் எனக்கு பிடிச்சதை தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. சுக்ரீவனை ஏன் வச்சுக்கிறான், அவ்வளவு குடிகார பையதான அவன், ஆனால் அவன் கூட இருக்கட்டும். உறவுகளில் நீங்கள் அவ்வளவு உறுதியாக இருக்க முடியாது. அனுமன தூது அனுப்புறாங்களா, அனுமன தூது அனுப்பிட்டு போர் எடுக்கிறதுக்கு இலங்கைக்கு வெளியே நிற்கிறாங்க. அப்போ ராமன் நினைக்கிறான், இன்னொரு முறை தூது அனுப்பி பார்ப்போமே என்று நினைக்கிறான், இன்னொரு முறை தூது அனுப்புவோமே, சீதையை அனுப்பிச்சிரு, இல்லைனா வந்து உன்னை சண்டை போட்டு அழிச்சிருவேன்னு இன்னொரு தடவை ஒரு சான்ஸ். அதுக்கு ஒரு கலந்துரையாடல் போடுகிறான். இதை விட என்ன முக்கியம்னா, இலக்குவன் ராமனை எதிர்த்து பேசுகிறான், ராமனிடம் ராமா நீ செய்வது தவறு என்று பேசுகிறான். கம்பனுடைய கம்பனுடைய பாட்டு என்ன தெரியுமா, அறக்குர்கோன் அதனை கேட்டான் அழகிற்றே ஆகும் என்றான், குரக்கினத்து இறைவன் கேட்டான் கொற்றவர்க்கு உற்றதென்றான், இரக்கம் அது இழுக்கம் என்றான் இளையவன். தப்பு, ராவணனுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடாது. அப்போ த டீம் ஒர்க் என்று சொல்லக்கூடிய குழுவாக சேர்ந்து முயற்சிப்பது, எந்த பிரிவும் பார்க்காதே,
வயசு வித்தியாசம், படிப்பு வித்தியாசம், அனுபவ வித்தியாசம், ஜாதி மதம் இனம் என்கிற வேறுபாடுகளை பார்க்காதீர்கள். உயிர் என்பது எல்லாருக்கும் ஒன்று, மனிதர்கள் எல்லோரும் ஒன்று, அதை இளமையிலேயே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று ராமாயணம் இளைஞர்களுக்கு டீம் ஒர்க் என்கிற அடிப்படையிலே செய்தியை சொல்லுகிறார். இது மட்டுமா, சின்ன வயசுலேயே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உண்டு. இப்போ ஆசைப்படுறது தப்பாரைட்டா அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஆசைப்படக்கூடாது அப்படிதானுங்களே, ஆசைப்படக்கூடாது, ஆசையே எல்லா கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் ஆசை அப்படிதானே பேசுவோம், ஆசைப்படக்கூடாது. ஆனால் ஆசைப்படாமல் இருந்தால் வாழ முடியுமாங்க? இப்போ ரெண்டு நாள் கான்ஃபரன்ஸுக்கு இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஏன் உட்கார்ந்துருக்கிறீங்க? ஒரு ஆசை தான், என்ன ஆசை, வர்றவங்க ஏதாவது உருப்படியாக பேச மாட்டாங்களா, ஏதாவது உருப்படியாக கருத்து கிடைக்காதான்னு ஒரு எதிர்பார்ப்பில் தானே வந்திருக்கோம். எதுக்கு படிக்கிறோம், ஒரு நல்ல மார்க் கிடைச்சி நல்ல வேலை கிடைக்காதா, ஒரு ஆசை தானுங்களே. அது கூட இல்லவே இல்லைன்னா இமயபல பக்கம் போயிடலாம் எல்லாரும், ஒன்றுமே வேண்டாம்னு. அப்போ ஆசை வேணும், இந்த ஆசை எங்கே முடியும், எதுவரையில் இந்த ஆசை? அதான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கக்கூடாது, பேராசை தான் இருக்கக்கூடாதே தவிர ஆசை இருக்கலாம். சரி, எது ஆசை எது பேராசை? இப்போ சில பேர் நூற்றுக்கு நூறு வாங்கணும்னு நினைக்கிறான் பை, நூற்றுக்கு நூறு வாங்கணும்னு நினைக்கிறது ஆசை. ஆனால் சில பேர் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே பேராசையர், புரியுதா? சரி, நான் உங்கள் வம்புக்கு வரல, நான் வேற உதாரணம் சொல்கிறேன் ஆசை பேராசைக்கு. இங்கே பாருங்க, ஒரு பிச்சைக்காரன் தெரு தெருவாக போய் பிச்சை எடுத்துட்ருப்பான், தெரு தெருவாக போய் பிச்சை எடுக்கிறவன் ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு முன்னால் உட்கார்ந்துட்டான், இந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன், யாராவது எனக்கு கொண்டாந்து போடுறதுனா இங்கே கொடுக்கறத சாப்பிடுவேனே தவிர நான் வரமாட்டேன். அப்படியே உட்காந்துருக்கான், எலும்பு தோலும் ஆகிட்டான், யாருங்க என்ன தேடி வந்தா பிச்சைக்காரங்க போட, அப்படியே இருக்கிறான். இந்த பிச்சைக்காரர்களுக்குன்னு ஒரு குழு இருக்கும்ல, ஒரு நண்பர்கள் ஒரு சங்கம் அப்படி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அவெல்லாம் வந்து கேட்டாங்க, என்னடா பாவி நாலு தெரு நடந்தால் தானடா இவனாவது சோறு போடுவான் நமக்கு, நீ இருந்த இடத்த விட்டு அசையாமல் இங்கே உட்காந்துக்கிட்டே இருக்க, இல்லை நான் வரமாட்டேன், என்னடா காரணம் சொல்லு, நான் காரணம் இல்லை காரணத்தோடு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா அவன், அதான் என்ன காரணம்னு சொல்லு. சரி, நான் சொல்கிறேன் என் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காரணம், இங்கேருந்து நான் எந்திரிக்காமல் உட்காந்துருக்காத காரணத்தை நான் சொல்கிறேன். நான் தினமும் பிச்சை எடுத்துக்கிட்டே வரா மாதிரி ஒரு நாள் இந்த தெரு வழியாக பிச்சை எடுத்துக்கிட்டே வந்தேன். அப்போ இந்த வீட்டு வாசலில் வந்து நின்று அம்மா அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னால் பார்த்தா அந்த வீட்டோட ஐயாவுக்கும் அந்த வீட்டு அவரோட மகளுக்கும் ஒரே சண்டை. யாருக்கு, அந்த வீட்டில் இருக்க ஐயாக்கும் அவரோட பொண்ணுக்கும் சண்டை, சண்டை வேகமாக போகுது. கரெக்டாக அந்த நேரம் போய் நான் வாசலில் நின்றுட்டேன். அந்த சண்டை என்னன்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு யாரோ ஒரு குறிப்பிட்ட பையனை விரும்பி நான் அவனை தான் திருமணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான், நான் அந்த பையனை தான் கட்டிக்குவேன், இவர் அதை பண்ணிக்கக்கூடாது, எனக்கு அந்த பையன் நல்ல பையன் கிடையாது, எனக்கு பிடிக்கலை, நான் ஒத்துக்க மாட்டேன். இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப நான் வாசலில் போய் நின்னம் பார், அப்போ அந்த ஆள் சொன்னார், தபார் யார் மகள் கிட்ட, இந்த பிச்சைக்காரனுக்கு வேணா உன்னை கட்டி வைப்பனே தவிர அவனுக்கு கட்டி வைக்க மாட்டேன்ட்டார். அன்னைக்கு உட்கார்ந்துட்டான் இந்த வீட்டு வாசல்ல, என்னைக்காவது மனசு மாறாதா அந்த ஆளுக்கு, அந்த பொண்ணு வேற அழகா இருப்பான். நானா இப்ப புரியுதா உங்களுக்கு பேராசை எங்க வருதுன்னு? அப்ப ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கக்கூடாது. இதை கம்பராமாயணம் சொல்கிறான்னா சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த நம்ம தொடக்க காட்சிகளுக்கே வாங்க. பரதன்ற ஒரு கேரக்டர், ராமனுடைய தம்பி, கைகேயிக்கு மகனாக பிறந்தவன் பரதன். இந்த பரதன் தான் இன்னைக்கு இளைஞர்கள் மனசில் யோசித்து பார்க்க வேண்டிய செய்திகளை வாழ்ந்து காட்டினவன் கம்பராமாயணப்படி. ஏன் தெரியுமா, பரதன்
கம்பனை உயர்த்திக்கிட்டே போறான். ஒரு இளைஞன் வாழ்க்கையில எப்படி உயரணும்னு பரதனை உயர்த்தி 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 காட்டுறான். முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க பரதன் ராமன். நீங்க ராமாயணப்படி பார்த்தீங்கன்னா ராமன் வந்து கருப்பு நிறம், பரதனும் கருப்பு நிறம், இலக்குவன் சிவப்பார்ப்பான். இது கதைப்படின்னு வைங்க. இப்போ நமக்கு தேவை ராமனும் பரதனும் கருப்பா? இப்ப அறிமுகப்படுத்துறப்ப விஸ்வாமித்திரன் சொல்றதா கம்பன் எழுதுறான். இந்த ஒரு பாட்டு வரி மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. தள்ளறிய பெருநீதி தனி ஆறு புகமண்டும் பள்ளவெனும் தகையானை. அதாவது வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்போ ஒரு மழை பெய்யுது இல்லைங்க, மழை பெய்யும் போது தண்ணி அப்படியே ஓடி வருதா? ஓடி வர தண்ணி ஒரு பள்ளம் இருந்தா என்ன பண்ணும்? அந்த பள்ளத்தில் போய் தங்கிடும், உண்மைதானே? அப்படிதானே அந்த ஏரி குளம்லாம் நிறையிறது? அப்படிதான் கம்பன் என்ன சொல்றான் பரதனை பத்தி சொல்லும்போது, நீதி ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் பேசுறோம்ல, இந்த நீதி ஒரு ஆறு மாதிரி அப்படியே ஓடி வருதான். பரதன் கிட்ட வந்த உடனே ஓடி வர தண்ணி பள்ளத்தில் தேங்கி நின்றுடுற மாதிரி ஓடி வரக்கூடிய நீதி பரதன் கிட்டயே தேங்கி நின்றுச்சின்னா, புரியுதா? என்னவானா பரதன் அப்படி நீதிக்காக வாழ்பவன். அவன் எப்படி இருக்கான் பார்க்க, இவ்விருந்த வள்ளலையே அணையான், ராமனும் அவனும் ஒண்ணு. இதான் தொடங்குகிறது. ராமன் இஸ் ஈக்குவல் டு பரதன், அல்லது பரதன் இஸ் ஈக்குவல் டு ராமன். இதுதான் தொடங்குது காப்பியம். அடுத்த லெவல் கம்பன் காட்டுறான். ராமன் காட்டுக்கு போறான், பரதன் தான் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு முடிவாயிருச்சு. ராமன் தன்னுடைய அம்மா கோசலை கிட்ட போறான். கோசலை கிட்ட போய், அம்மா நான் காட்டுக்கு போறேன், பரதன் தான் ராஜாவாக போறான் அப்படின்ன உடனே கோசலை சொன்னாலும், உண்மையா? குண நலன்ல ஒன்னை விட மூணு மடங்கு உயர்ந்தவன்டாவன், மும்மையின் நிறை குணத்தவன், உன்னை விட மூன்று மடங்கு குணநலன்கள் உடையவன். யாரு? ராமனை பெற்ற கோசலை பரதன் கிட்ட என்ன சொல்றா? ராமன் கிட்ட என்ன சொல்றா? பரதன் உன்னை விட மூணு மடங்கு உயர்ந்தவன்டா, மும்மையின் நிறை குணத்தவன். அப்போ ஈக்குவலா இருந்த பரதன் மூணு மடங்கு உயர்ந்துட்டானா? அடுத்து, எனக்கு ஆட்சி வேணாம்னு நான் பரதன், எங்க அம்மா கொடுக்குற ஆட்சி எனக்கு வேண்டாம், நான் போய் எங்க அண்ணனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு காட்டுக்கு வரானா? குகன் பார்த்துட்டான். இந்த குகன் யாரு ஞாபகம் இருக்கா? அந்த வேட்டுவன் சாப்பிடுறதுக்கு தேனும் மீனும் கொண்டு போனான்னு சொன்னான் பாருங்க, கங்கைக்கரை ஓரமா, அவன் தான் குகன். அவன் கங்கைக்கரையில் இருக்கிறவன். அவன் என்ன நினைக்கிறான்? பரதனை பார்த்து, ஓ, ராமனை விரட்டி விரட்டி அடிக்கிறதுக்கு வரானா பரதன், என்ன மீறி போயிருவானாவ? ராமன் என்ன கூட பிறந்த தம்பின்னாடா, என்ன தோழன்னா, இந்த பரதன் வரட்டும் ஒன்னும் பண்ணிடுறேன் அப்படின்னு குகன் பொங்குறான். பரதன் கிட்ட வர்றப்ப பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி தெரியல. ராமன் எப்படி ஒரு துறவி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு காட்டுக்கு போனானோ பரதன் அப்படி இருக்கான். ராமன் போன திசையை பார்த்து வணங்கிக்கிட்டே இருக்கான், ராமா நீ இந்த பக்கம் தானே இருக்க, திசை நோக்கி தொழுகின்றான். ராமன் கண்டுக்கு தெரியல, இந்த பக்கம் தான் போனா எங்க அண்ணன், இங்கிருந்தே வணங்குறான், திசை நோக்கி தொழுகிறான். பரதன் கிட்ட குகன் பார்த்துட்டு கேட்டான், நீ ஏன்பா வந்தேன்? இல்ல இல்ல, எங்க அண்ணனை கூட்டிட்டு போறேன், எங்க அண்ணனை இல்ல மன்னனை குணர்வான் வந்தேன். ராமன் எனக்கு அண்ணன் சொல்லாதீங்க, அவன் தான் இந்த நாட்டுக்கு ராஜா, மன்னன் சொன்னவனே. இப்ப குகன் சொன்னானா, எண்ணில் ஆயிரம் கோடி ராமர் நின் அருளுக்கு அருகாவரோன். பரதா, ஆயிரம் ராமர்களை ஒன்றாக வைத்தாலும் உன் ஒருவனுக்கு ஈடாகாது பரதான்னு குகன் சொன்னான். எப்படிங்க, முதல்ல ஈக்குவலா தொடங்கினாங்களா? கோசலை மூணு மடங்கு பரதனை உயர்த்தினாளா? குகன் ஆயிரம் மடங்கு பரதனை உயர்த்தினான். ராமனை விட நீ ஆயிரம் மடங்குடான். இன்னும் ஒன்னு இருக்கு, 14 வருஷம் முடிஞ்சிருச்சு. 14 ஆண்டுகள் முடிந்த உடனே பரதன் வந்து ராமன்கிட்ட சொல்லியிருந்தான், நீ 14 வருஷத்தில் வரலன்னா நான் தீ குளிச்சிருவேன். 14 வருஷம் முடிஞ்சிருச்சு, ராமன் கிளம்பிட்டான்,
வர்றதுக்கு தாமதமாகுது, நெருப்பு மூட்டு நான் இறங்க போறேன்னு பரதன் நெருப்புக்குள்ள இறங்க வந்தா. அப்ப கோசலை அழுதுகிட்டே வந்தா, ஐயோ பரதா நீ நெருப்புக்குள்ள போலாமா, நீ தர்மன், தர்மம் உயிர் வாழ்வதை போன்றவன் ஆயிற்று, நீ போய் சாகலாமான். அப்ப பரதன் சொன்னா, இங்க பாருங்க, என் அண்ணங்கிட்ட நான் சொன்னேன், 14 வருஷம் ஒரு நாள் கடந்தாலும் நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு. 14 வருஷம் கடந்துருச்சு, ஒரு நாள் நான் உயிரோடு இருந்தாலும் தப்பு, நான் நெருப்புல இறங்க போறது உறுதின்னு போனா பாருங்க, கோசலை அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுதா. எண்ணில் கோடி ராமர்கள் எனினும் எனக்கு ஈடாவரா பரதான்னு கேட்டாட்டே, ராமன் கோடி ராமர்களை எடுத்து வைத்து ஒரு பரதனை வைத்தால் பரதன் தான் சிறந்தவன் சொல்லுவண்டார். சொன்னவள் யார்? ராமனை பெற்ற கோசலை. அப்ப பரதன் சமமாக இருந்து 3 மடங்கு உயர்ந்து 1000 மடங்கு உயர்ந்து கடைசியில கோடி ராமர்கள் உயர்ந்தான்னு கம்பன் காட்டுறான். ஏன் தெரியுமா? ஒரு இளைஞன் எப்படி இருக்கணும்னு வாழ்ந்து காட்டினவன் பரதன், இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தவன் பரதன். எப்படி? இப்போ நீதான் ராஜா அப்படின்னு கைகை பரதன் கிட்ட சொல்லிட்டான். முடியாதுன்னு நான் பரதன், என்ன காரணம் தெரியுமா? இங்க பாருங்க, என் அண்ணன் தான் ராஜா, ஆனா எங்க அம்மா என்ன பண்ணா, திட்டமிட்டு ராமனை காட்டு காமிச்சிட்டு முறை இல்லாமல் ஒரு பதவியை எனக்கு வாங்கி தருகிறாள். முறை இல்லாமல் வரக்கூடிய எதுவும் எனக்கு தேவையில்லை என்றான் பரதன். எனக்கு எது வந்தாலும் முறைப்படி வரணும், எனக்கு எது வந்தாலும் என் தகுதிக்கு சமமா வரணும், தகுதிக்கு மேல ஆசைப்படுவது தவறு, எதுவும் சரியாதான் வரணும் என்று இளைஞர்களுக்கு முதல் பாடத்தை பரதன் காட்டினார். அதிகமா ஆசைப்படாதீங்க, வர்றது என்ன சாதாரணம் இல்லை, பதவிங்க. நீங்க இன்னைக்கு பாருங்க, பதவிக்கு நாட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு பதவி இருக்கணும்ன்றதுக்கு இந்த நாட்டில் என்னெல்லாம் நடக்குது? இப்போ உங்களுக்கெல்லாம் அது சிக்கல் தான், என்னன்னா இப்படி தான் இருப்பாங்களா தலைவர்கள்லாம், இப்படி தான் இருப்பாங்களா, எல்லாம் அடிச்சிக்கிறோம் அப்படி தானே நினைப்பீங்க? அப்படி இல்லை, ஒரு 50-60 வருஷத்துக்கு மேலே கூட அப்படி இல்லை. ஒன்று பாருங்களேன், யம தர்மராஜா ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருந்தாராம், இன்னைக்கு வர்றவங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுறதுன்னு, மன்னிச்சு விட்டுலான்னு யம தர்மராஜா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. சித்திரகுப்தர் கூட்டார், சித்திரகுப்தா யார் யார் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரா எல்லாரையும் மன்னிச்சு விட்டுலாம் இன்னைக்கு. சரி, யாரோ பேர் படிக்கிறார், வாங்க. ஒருத்தர் வந்து இப்படி நின்னார், இவர் என்ன பண்ணார், இவர் பால் வியாபாரம் பண்ணார். சரி, அவர் என்ன தப்பு பண்ணார், எங்கள் பாலில் தண்ணி கலந்து விற்கலாங்க, இவர் தண்ணியில் பாலை கலந்து விற்றார் நான் சித்திரகுப்தர். உடனே யமன் என்ன பண்ணால், சேர்லேருந்து இறங்கி வந்து பால்கார் முதல்ல தட்டி, இங்கே பார்ப்பா தப்பு பண்ணக்கூடாது, ஜனங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கூடாது, தப்பு, போ இனிமேல் பண்ணாத, உனக்கு தண்டனை இல்லை, போ. மறுபடியும் நாற்காலியில் வந்து உட்காந்துட்டு பரதன், அடுத்த ஆளை கூப்பிடு, அடுத்த ஆள் யார்? அவர் ஒரு ஸ்கூல் வாத்தியார், அவர் என்ன தப்பு பண்ணார், டியூஷன் படிக்கிற பசங்களுக்கு மட்டும் மார்க் போட்டார். உடனே யமன் என்ன பண்ணால், மறுபடியும் நாற்காலியிலேருந்து இறங்கி வந்து வாத்தியாரை பார்த்து, ஒரு ஆசிரியராக இருந்து நீங்கள் இப்படி பண்ணலாமா, அதெல்லாம் பண்ணக்கூடாது, இன்றைக்கி நான் முடிவில் இருக்கேன், யாருக்கும் தண்டனை கொடுக்கறதில்ல, அதனால் போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டு மறுபடியும் நாற்காலியிலேருந்து உட்காந்து அடுத்த ஆளை கூப்பிடு. அடுத்து ஒருத்தர் வந்தார், இவர் யார், இவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்க அரசியல்வாதி. சரி, அவர் என்ன பண்ணார்னா சொல்லாத, இந்த இடத்த அசிங்கப்படுத்தாத. யமன் உட்காந்துட்டே சொன்னான், போப்பா போப்பா இனிமேல் ஒழுங்காக நடந்துக்க, போயிட்டார். சித்திரகுப்தன் கேட்டான், நீங்கள் ரெண்டு தப்பு பண்ணீங்க மகாராஜா, அவர் என்ன தப்பு பண்ணார்னு கூட நீங்கள் கேட்கலையே, டே அவங்க என்ன பண்ணுறாங்க தான் தெரியுமே, அதை வேற எதுக்குடா கேட்டுக்கிட்டு இடத்த அசிங்கப்படுத்திக்கிட்டு. சரி, அது பரவாயில்ல, ஒரு பால் வியாபாரி, ஒரு ஸ்கூல் வாத்தியார், அவங்கள கூட இறங்கி வந்து தோளில் தட்டி மரியாதையாக வழி அனுப்புனீங்கல்ல, இவர் இவ்வளோ பெரிய அரசியல்வாதி, நீங்கள் நாற்காலியில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் அனுப்புனீங்களே. இன்னும் யமன் சொன்னால், உனக்கு தெரியாதுரா, நான் எந்திரிச்சா ஓடியாந்து இந்த நாற்காலியில் உட்காந்துருவோம். எங்க இதுதானே இளைஞர்கள் இன்னைக்கு பார்க்குறாங்க, ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரச பதவி வந்தால் கூட அது முறையற்றது என்றால்
எனக்கு வேண்டாம் என்று வாழ்ந்து காட்டிய பரதன் மூலமாக இளைஞர்களுக்கு ராமாயணம் ஒரு செய்தியை சொல்கிறது. தவறாக ஆசைப்படாதீர்கள், பேராசை கொள்ளாதீர்கள். நமக்கு எது தகுதியோ அதுதான் வரணும். பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இந்த பதவி ராமனுடைய பதவி, இது தேவையில்லை. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? பரதன் கிட்ட இன்னொரு சிறப்பு. 14 வருஷம் ஆட்சியில் இருந்தான். உங்களுக்கு அந்த கதை கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். ராமனுடைய காலில் இருக்கக்கூடிய செருப்பை எடுத்துக்கிட்டு வந்து நாற்காலியில் வச்சுட்டு இவன் துறவி மாதிரி வாழ்ந்தான். இவன் 14 வருஷம் ராஜாவா இல்லை, இவன் கையில் தான் அதிகாரம் இருந்தது, அரசன்தான். அரசனுக்கான உடை கூட போடலை, ராமன் மாதிரியே துறவு உடையோட நாற்காலியில் ராமன் காலில் இருக்க பாதுகை செருப்பை எடுத்து வச்சுட்டு இவன் தனியாக இருந்தான். 14 வருஷம் நாட்டை ஆண்டான். நான் முதல்ல சொன்ன மாதிரி 14 வருஷம் முடியுது, நாள் கடந்துருச்சுன்னா ஒரு நாள் கடந்தாலும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு போனான் பாருங்களேன். இந்த ராஜ பதவி தான் பரதன். இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுமா சொல்கிறான்? எவ்வளவு பெரிய பதவியிலே இருந்தாலும் பதவியினுடைய சுகம் உன் மனத்தில் ஒட்டாமல் வாழ பழகிக்கொள் என்று பரதன் நமக்கு அதிலே சொல்ல தருகிறார். எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கட்டும், நமக்கு என்ன தெரியுமா பெரிய? நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போங்க, மிகப்பெரிய ஆஃபீஸர்லேருந்து பியூன் வரையில் அவங்கவுங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவான் பாருங்களேன். அது எந்த துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், அரசு அலுவலகமாக இருக்கட்டும், தனியார் துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், எது வேணும், அவரவர்கள் அவரவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய நிலையில் பரதன் ஒன்றை சொல்லித்தருகிறான். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் கி ராஜநாராயணன்னு கரிசல் காட்டு கதையெல்லாம் எழுதுவார். அவர் ஒன்று எழுதினார், ஒரு டீ கடைக்காரனும் ஒரு போலீஸ்காரனும் ஃப்ரெண்டு, காவலாளி அவர் ஃப்ரெண்டு. அந்த போலீஸ்காரர் அந்த டீ கடைக்காரன் டீ குடிக்க வர்றார். வந்து தொப்பியை கழட்டி இப்படி வச்சார், லட்டி அப்படி வச்சுட்டு, எப்பா டீ கொடுப்பா அப்படின்னார். அப்போ டீ போட்டுட்ருக்கோம் சொல்கிறான், ஃப்ரெண்டு தானே, ஆமாம், இன்றைக்கி இவ்வளோ நண்பன் மாதிரி பேசுகிறல்ல, நேற்று அந்த கடை வீதியில் என்னை பார்த்து ஏதோ பிரச்சனையில் என்னை போட்டு அந்த அடி அடிச்சியே, ஒரு நண்பன் பார்த்தியா, இப்போ டீ குடிக்க வந்து உரிமையாக கேட்குறியேன்னு டீ கடைக்காரர் சொன்னான். அதுக்கு போலீஸ்கார் சொன்னார், டே அது நான் அடிக்கலப்பா, ஹே நீ தானடா அடித்த, இல்லைன்ற நான் அடிக்கலை, அடித்தது இந்த தொப்பியும் இந்த லட்டியும், நான் அடிக்கலை. இந்த டீ போட்டுட்டு இருந்தவன் என்ன பண்ணான், டீ போடுற டம்ளர் அப்படி வச்சான், நேராக வந்து இந்த தொப்பியை எடுத்தான், தலையில் போட்டுக்கிட்டான், இந்த லட்டியை கையில் எடுத்து போலீஸ்காரனு அடி அடி அடின்னு பின்னிட்டான், பின்னிட்டு கழட்டி வச்சுட்டு, ஏ ஆமாப்பா இதை போட்டு அடித்தாலே அடிக்கணும்னு தோணுதுன்னா. ஹீராஜ்னார் இவ்வளவுதான் கதையே, இவ்வளவுதான். என்ன சொல்றார், அவரவர் நிலைமைக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணா நாட்டில் மக்கள் எப்படியா வாழ்வாங்க? அதிகாரமே இல்லாத மக்கள் எப்படிதான் வாழ்வான்? அவங்க லெவலுக்கு அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவீங்களா? பரதன் மூலமாக கம்பராமாயணம் நமக்கு சொல்லுகிறது, எவ்வளவு பெரிய பதவி கையில் இருந்தாலும் எளிமையாக வாழ பழகிக்கொள். அடுத்து 14 ஆண்டுகள் கடந்தால் ஒரு நாள் கூட நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னவன் பதவியை தூர எரிந்துவிட்டு நெருப்பிலே உள்ள போனான் பாரு. கட்டுப்பாடு, நாள் நேரம் என்கிற கட்டுப்பாடு. ராமாயணம் முழுக்க இளைஞர்களுக்கு அப்படி ஏராளமான செய்திகள் குவிந்து கிடக்கின்றன. இன்றைய இளைஞர்கள் என்று நான் சொன்னதற்கு காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதெல்லாம் புதிய செய்திகளாக வேண்டும். ராமாயணத்தில் குறிப்பாக பரதன் நாள் நேரம் கட்டுப்பாடு என்று சொன்னான்னு சொல்லிட்டு, நேர கட்டுப்பாடை நானே மீறலாமா? நேரம் ஆயிடுச்சு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவுதாம் சொல் என்ற குரலுக்கு ஏற்ப மிகவும் எளிதாகவும் எளிமையாகவும் ராமாயணம் நமக்கு கூறும் செய்திகள், தந்தை தாயை மதித்தல்,
ஆசிரியரை மதித்தல், ஆசிரியரின் பண்புகள், தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ டீம் ஒர்க் ஆர் டீம், குழுவாக செயல்படுவதனுடைய நோக்கம், அதனுடைய தேவை, ஆசைக்கும் பேராசைக்கும் இருக்கக்கூடிய தாக்கம், தி டிசையர் வெர்சஸ் கிரீட், கடைசியில் பரதரின் மூலமாக உயர்ந்த பண்பான பதவியில் இருக்கும் பொழுதும் பதவியில் இல்லாத பொழுதும் பதவியை பயன்படுத்தும் விதமும், இப்படிப்பட்ட பல பண்புகளை கொடுத்த நேரத்திற்குள் நமக்கு உணர்த்தி சிறப்பானதொரு சொற்பொழிவு. அவரை பற்றி குறிப்பு வாசிக்கும் பொழுது வாசித்தார்கள், ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கு மேலாக உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கிறார்கள். நாங்கள் அவரை தொடர்பு கொண்ட பொழுது அவருடைய எளிமை, அவருடைய பழகும் விதம், இதுவரையிலும் தொடர்பு கொண்ட பல பேச்சாளர்களில் இவ்வளவு எளிமையாக எப்பொழுதும் அவரை தொடர்பு கொண்டு பேச முடிந்தது, எந்த சிரமமும் இன்றி தொடர்ந்து அவர் தனது பணியிலே மிகவும் சுறுசுறுப்பாகவும் நேரம் அவருக்கு கிடைப்பது என்பது மிகவும் அரிது. அதேபோன்று இராமாயணத்திலே கம்பனுடைய படைப்புகளிலே நீங்கள் யூடியூபில் பார்க்கலாம், பல பட்டிமன்றங்களிலே கவியரங்குகளே மிகச்சிறப்பான சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார்கள். நமது வித்யாலயத்தினுடைய குரு பூஜையிலே வந்து சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார்கள். அத்தகைய பெருந்தகை அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பிலே, சுவாமிஜிக்களின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை பெருமைப்படுத்துவதற்கு சுவாமி அனபேக்ஷாந்திஜி மகாராஜ் அவர்களை அழைக்கிறோம்.